ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து உள்ளே இருக்க ஃப்ரேமில் வந்து நாடா சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு மேலே கிளாத்து, எந்த கிளாத்தில் நம்ம போட போகிறோமோ அந்த கிளாத்தை மேலே வச்சுட்டு அந்த அவுட்டர் ரிங்கை வந்து மேலே வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து கீழே இருக்க ரிங்கும் மேலே இருக்க ரிங்கும் வந்து நடுவில் இருக்க கிளாத்தை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா பக்கமும் கிளாத்தை வந்து இழுத்து விடணும். இந்த மாதிரி சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. இழுத்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளாத்தை தட்டுறப்ப என்ன சவுண்டு வரும்னு நான் காமிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம இழுக்கணும். ஆனால் கிளாத்தை ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துட்டிங்கன்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ பார்த்து கவனமாக வந்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சவுண்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நமக்கு சவுண்டு கேட்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இந்த சைடு வந்து நம்ம அந்த ரிங்கில் இருக்கிறத டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டோன்னா நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. நம்ம ஸ்டிச் போடுறப்ப டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிங்குக்குள்ளே ரிங்கை வந்துட்டு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம கிளாத் எல்லாமே வெளியில் சைடில் எடுத்து விட்டுட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஒரு சில ஸ்டாண்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரேமும் ஸ்டாண்டும் சேர்த்து வாங்குறப்போ ஒரு தடவை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண கிளாத் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம திரும்ப ஸ்டாண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா அங்கே இருந்தது இல்லையா, அதாவது ஸ்க்ரூ, அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமான்னு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அது அப்படியே, அதாவது மேலே ஃப்ரேம் மட்டும் தூக்குனிங்கன்னா ஸ்டாண்டோடு வரும். அதான் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். திரும்பவும் லைட்டாக கிளாத் லூஸாக இருந்ததுன்னா அதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேசிக்காக நம்ம ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட போகிறோம். இனி நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.